වර්තමාන ජනාධිපති අතිගරු මෛත්‍රීපාල සිරිසේන මහත්තයා තත්පෝදී ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මැටම් රනිල් වික්‍රමසිංහ උල්ලට කුළුවිනර් பல பெரிய வாக்குறுதிகளை வழங்கினர். முதல் வாக்குறுதிதான் 10 லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக குறிப்பிட்டனர். கிடைத்ததா? கிராமத்தில் உள்ள ஒரு இளைஞருக்கு கூட வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போயுள்ளது. எனினும் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. என்ன நடந்தது? அனைத்து அபிவிருத்தி செயற்பாடுகளையும் நிறுத்தினர். இன்று ஒரு வீதி பாலத்தை கூட அமைக்க முடியாத வங்குரோத்து நிலைமைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் பாரிய வாக்குறுதிகளை வழங்கி ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாத இந்த அரசாங்கம் இன்று கடந்த அரசாங்கத்தின் மீது கையை காட்டி 2.5 வருடங்களை கடத்தியுள்ளது. மஹிந்த ராஜபக்சவை தூற்றி தூற்றி அவர் நிர்மாணித்தவற்றை திறந்து வைத்தனர். பொலிநர்வையிலிருந்து வந்த முதலாவது அரசு தலைவர் என்ற வகையில் செய்த முதல் காரியமே உரமானியத்தை இல்லாமல் செய்தது. தாய்லாந்தின் அரசியை உண்ணத்தருவதாக இனமக்களுக்கு கூறுகின்றார். சமூர்த்தியை நிறுத்தியமைக்கு தாம் எதிர்ப்பு வெளியிடுவதாக ஐக்கிய தேசிய கட்சியினர் கூறுகின்றனர். அரசாங்கத்தில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் சமூர்த்தியை நிறுத்தியமைக்கு எதிர்ப்பு வெளியிடுவதாக குறிப்பிடுகின்றனர். சமூர்த்தியை நிறுத்தியதை எதிர்ப்பதாக அமைச்சர் எஸ்பியும் கூறுகின்றார். அவ்வாறாயின் யார் இதனை நிறுத்தியது? சமூர்த்தியை நிறுத்திய நபரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றோம். போதைப் பொருளை காணாதவர்களை கூட சிறை வைக்கும் அரசாங்கம் போதைப் பொருளை வைத்திருந்தவர்களை துரிதமாக பிணையில் விடுவிப்பதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அமைச்சரவையில் நிகழ்ந்ததை போல் உலகில் வேறெங்கும் வெளிவார அமைச்சர் மாறியதில்லை. தற்போது மாரப்பன வெளிவார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேசத்துக்கு வேண்டியவாறு தான் செயற்பட மாட்டேன் என அவர் கூறுகின்றார். இனி முடிந்தது. வீட்டுக்கு தான் செல்ல வேண்டும். சர்வதேசத்தால் தான் அரசாங்கம் இயங்குகின்றது. உலகில் சிறந்த வெளிவார அமைச்சரை நிதியமைச்சராக்கியுள்ளனர். ஆசியாவில் சிறந்த நிதியமைச்சரை வெளிவார அமைச்சராக நியமிக்கின்றனர். வெளிவார அமைச்சராகி 2 வாரங்களில் மத்திய வங்கி விவகாரத்தில் சிக்கி அவர் வெளியேறிவிட்டார். அதேவேளை நிதியமைச்சரின் செயலாளர் போதைப் பொருட்களுடன் சிக்கினார். எனினும் 2 மணித்தியாலங்களில் அவருக்கு பிணை கிடைத்தது. எனினும் நாங்கள் விளக்கமறியலில் இருந்தோம். உள்ளே இருக்கும் சிலர் போதைப் பொருளை கண்டது கூட இல்லை. எனினும் அவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வீதியில் சென்றவர்களை கொண்டு சென்று விளக்கமறியலில் வைக்கின்றனர். 3 கிலோவுடன் கைது செய்யப்பட்டவர்களுக்கு 2 மணித்தியாலங்களில் பிணை வழங்கப்படுகின்றது. இது என்ன சட்டம்? மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தை போதைப் பொருள் அரசாங்கம் என கூறினர். தற்போது என்ன சுகத்தை காணுகின்றனர்? சத்தோச லொரியில் போதைப் பொருளை கொண்டு செல்கின்றனர். சத்தோச களஞ்சிய சாலையில் போதைப் பொருள் களஞ்சியப்படுத்தப்படுகின்றது. நிதியமைச்சு வாகனத்தை கொடுக்கின்றது. தற்போது யாருடைய அரசாங்கம் போதைப் பொருள் அரசாங்கம்? யார் போதைப் பொருள்காரர்களுக்கு பிணை வழங்கியது?